ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு எக்ஸாம் எழுத மாட்டேன். என்ன நிவின் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், காவேரி வச்சு தான் என்னை, அவளை மட்டும் தான் காதலித்தேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்று சொல்லிட்டாரு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா யமுனா வந்து எக்ஸாம் எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்லேயும் எவ்வளவோ சொல்லி பார்த்தும் கேட்கல. அப்புறம் வந்து காவேரி வந்து பேசுகிறாங்க, காவேரி தப்பாக வந்து பேசுகிறாங்க, நீ விஜயை டைவர்ஸ் பண்ணிவிட்டு நிவின்கிட்ட வரேங்கிற நீலாம் ஒரு பொண்ணை அப்படி இப்படின்னு தரக்குறைவாக வந்து பேசுகிறாங்க. கன்னத்தில் உங்க அடிக்கிறாங்க. சரி, உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த எக்ஸாம் எழுதுகிறேன், அம்மாவோட உயிருக்கு ஏதாவதுன்னு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்லாம் எழுதி முடித்து வாசலில் வராங்க. நிவின் வந்து நின்றுட்டுருக்காரு, காவேரி வந்து நின்றுட்டுருக்காரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஓ இவ்வளோ பக்கத்தான் வந்தீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிவின்கிட்ட போய் சண்டை போட போகிறாங்க. உங்களுக்காக உருகி உருகி உங்களை காதலிச்சுக்கிட்டு ஊற்றி உட்காந்துருக்கேன், ஆனால் நீங்கள் கல்யாணம் ஆனால் அவள் பின்னால் தான் போகணும் ஆசைப்பட்றீங்க, அவள் தான் உங்களுக்கு பெருசாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு காவேரி வந்து கையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு வராங்க. வாயை மூடு, நீ ஒன்றும் பேச வேண்டாம், வா பேசாம அப்படின்னு சொல்லிட்டு தர தரன்னு இழுத்துட்டு வந்து போகிறாங்க. நிவின் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ சொன்னாலும் வந்து காவேரி வந்து விஷயத்தை வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து வெளியில் சொல்ல முடியல. விஜய் வந்து நிவினுக்காக வந்து சொல்லியிருக்காரு, அதனால் என்ன செய்ய அப்படின்னு தெரியாமல் நிவின் வந்து யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத சூழ்நிலையில் வந்து இப்போ வந்து இருக்கார். இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். இந்த வகை விஷயம் உட்காந்து பண்ணிட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் சோரில் என்ன படப்படுறாங்க பார்க்க போகிறோம். பாண்டிய சோரில் சரவணனும் மயிலும் வந்து சென்னைக்கு வந்து போயாச்சு, ஹனிமூனுக்காக போயிட்டாங்க. அங்கே போனதுக்கப்புறம் சரி ஹோட்டலில் போய் வந்து சாவி கொடுங்க, இந்த ரூம் நம்பர் டீட்டெயிலெலாம் கொடுத்து எல்லாமே கொடுத்துட்டு கேட்குறாங்க. நீங்கள் இன்னும் பணமே கட்டலையே சார், பணம் 5000 ரூபா கொடுத்துருப்போம், அது அட்வான்ஸ் தான், இன்னும் 21000 ரூபா கொடுத்தா தான் வந்து சாவி கிடைக்கும், ரூம் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அப்படியே சரவணன் வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. ஐயோ என்ன இது, புதுசாக இருக்கு. ஆமாம் எனக்கும் தெரியாதுங்க அப்படின்னு சொன்னாலும், உங்கள் ஃபோனுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கேனே அப்படி சொல்கிறாங்க, ஆனால் தங்கவே நான் பார்க்கவே இல்லையே அப்படியே அப்படி சொல்லிட்டு, ஆமாம் இப்போ தான் நான் பார்க்கவே இல்லை மேடம் அப்படின்னு பொய் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீ அவங்க அம்மாக்கிட்டலாம் யார்ட்டையும் சொல்லாதேன்னு சொல்கிறாரு. உடனே ஆனால் அம்மாக்கிட்ட வந்து கால் பண்ணி சொல்லிடுறாங்க. ஒன்று மாப்பிள்ளைக்கிட்ட கூப்பிட்டு, என்ன மாப்பிள்ளை உங்கள்கிட்ட இவ்வளோ வரீங்க, ஒரு 25000 ரூபா கூட இல்லையா, ஏன் இப்படி நடந்துக்குவீங்க, இப்படி என் பொண்ணை இப்படி ரோட்டில் இப்படி நிற்க வச்சிடறாங்க, எப்படியாவது ஹோட்டலில் வந்து நீங்கள் வந்து ரூம் போட்டுருங்க, என்ன இப்படி பண்ணுறீங்க, சரி நான் வேறு ரூம் வேணால் போட்டுக்கிறேன் சொல்லி அட்வான்ஸை திருப்பி கொடுங்க, நாங்கள் போகிறோம், அட்வான்ஸ்லாம் திருப்பி தெரியாது கிடையாது, கொடுக்கறது கிடையாது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அப்படி சாக்காராரு. உடனே சரி நம்ம அங்கே ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த பக்கம் வந்து காட்டுறாங்க, இங்கே கதிர் ராஜி இருக்காங்க. கதிர் வந்து அக்கறையாக ராஜியை பற்றி நல்லா விசாரிக்கிறாரு, படிச்சியா என்ன இது, உனக்கு என்ன செலவுக்கு என்ன பணம் வேணாலும் எங்கிட்ட கேளு, நீ போய் அப்பா கிட்ட கேட்டுறாது என்ன நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எந்த செலவாக இருந்தாலும் நானே பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டியூஷன் எடுக்கிறத பற்றி அவர்கிட்ட சொல்லலை, கதிர்கிட்டே நம்ம மறைக்கிறோமே சொல்லுவோமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் சரி பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அக்கறையை பார்த்துட்டு அப்புறம் படுத்துக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து காட்டுறாங்க ஃபோன் வந்த உடனே அங்கே பாண்டியன் வந்து கால் பண்ணி என்ன ஆச்சு அந்த சமயம் கரெக்டாக ஃபோன் பண்ணுறாரு. ஹோட்டலுக்கு போயாச்சு, ஆமாப்பா போயாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஃபோனை அமைச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், கதிருக்கு வந்து கால் பண்ணுறாங்க, செந்தில் கால் பண்ணி கதிர் செந்தில் அங்கே இருக்காங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி 21000 ரூபா கேட்குறாங்கடா என்ன செய்யணும்னு தெரியல. அந்த சமயம் கதிரும் செஞ்சிருக்கு, ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுறது தெரியலையே, 21000 ரூபாய் அச்சுச்சோ இப்போன்னு, இப்போ என்ன செய்யறது இப்போ, உடனே நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயம் கரெக்டாக பாண்டிய வந்து மொபைலை வச்சுட்டு வெளியில் போயிடுறாரு. உடனே கதிர் வந்து அந்த மொபைலை எடுத்து கதிர் மொபைல் எடுத்தோடனே என்ன இது மொபைல் எடுக்க அப்பாவுக்கு தெரியாமல் ஏண்டா அப்படி பண்ணுற, சும்மா இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது அவசரத்துக்கு அப்படி சொல்லிட்டு டக்குன்னு அந்த மொபைல் எடுத்து அதுலேருந்து பணத்தெல்லாம் கதிர அனுப்பிடுறாரு. இதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து கண்டிப்பாக வெடிக்க தான் போகுது, ஏன்னா கதிர் வந்து மொபைல்லேருந்து இப்போ அனுப்பிட்டாரு. இதுக்கப்புறம் என்னென்ன விளைவுகள் இருக்கும், செந்துலேருந்து எவ்வளோ வேண்டாண்டா அப்பா வந்து சும்மா விட மாட்டார் சொல்லுவோம், ஆனால் அனுப்பிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ.